வணக்கம். இப்போது நம்ம மிளகு சாதம் எப்படி செய்யறதுன்றது பத்தி பார்க்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊத்திக்கங்க. இப்பொழுது எண்ணெய் காய்ந்துட்டது, கடுகு போடணும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. உளுத்தம் பருப்போடு காய்ந்ததும் இப்போ நல்லா கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, கலக்கிட்டு எல்லாமே சிம்மிலே வச்சு பண்ணுங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 போட்டு கலந்துங்க. கிளறிட்டு 1 நிமிஷம் ஆன உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு கப் சாதத்தை போட்டு கிளறணும். இப்போ சாதத்துக்காக கொஞ்சம் மிளகாய் சாரி உப்பு போடணும். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கிளறி இந்த 3 ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 5 கரண்டி சாதம் போடணும். அவ்வளோதாங்க, மிளகாய் சாதம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.